புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நேரம் சரியாக இல்லையே என்று நேரத்தை மட்டுமே பார்த்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கை நேரத்தை வீணாக்காதே. உன்னுடைய வாழ்க்கையை உன்னை தவிர வேறு எவராலும் சிறப்பாக அமைத்துக் கொடுக்க இயலாது. உங்களுக்கான வெற்றி பாதையை மட்டும் நாங்கள் அமைத்து தருகிறோம். அதில் பயணித்து நீங்கள் ஒவ்வொருவரும் வெற்றியாளராக வேண்டும் என்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் நோக்கமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-96-95-95. வணக்கம் சார். வணக்கம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாஹாக. ஓம் விருஷ்வத்வஜாய வத்மகே க்ரூணிகஸ்தாய திமகி தன்னோ குரு பிரச்சோதயாது. ஓம் அஸ்வத்வஜாய வத்மகே சூரகஸ்தாய திமகி தன்னோ கேது பிரச்சோதயாது. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சரி, இன்றைய நிகழ்ச்சியை பக்தி மனம் கமழ ஆன்மீக தகவலோடு துவங்குவோமா? ஆமா, நம்முடைய வாழ்க்கை என்றைக்கு வந்து ஆன்மீகத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை அமைகிறதோ அப்ப வாழ்க்கையில் ஒரு புது மலர்ச்சி. தனி மனித வாழ்க்கையில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், நிற்க நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருப்போம். அப்ப ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுக்கிற போது இந்த மனதிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைதி, எல்லையில்லாத சந்தோஷம், அதெல்லாம் இந்த ஆன்மீகத்தில் ஒரு அற்புத விஷயங்கள். ஆன்மீகத்தில் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறது தத்தாத்ரேயர் வழிபாடு. பொதுவாகவே எவ்வளவோ தெய்வங்களை நீங்க வழிபட்டு இருப்பீங்க, தத்தாத்ரேயர் வழிபாடு செய்து பார்த்தால் தெரியும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாமே விலகும். பல குடும்பங்களில் குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னேற முடியலையே அப்படின்னு கவலையில் இருப்பாங்க. அவர்கள் எல்லாருமே தத்தாத்ரேயர் வழிபாடு செய்யலாம். எவ்வளவு துன்பங்கள் குடும்பத்திலே இருந்தாலும் வியாழக்கிழமைகளிலே நீங்கள் தத்தாத்ரேயர் வழிபாடு செய்து வந்தால் உங்கள் வீடுகளிலேயே செய்யலாம். தத்தாத்ரேயருடைய படம் வைத்து தூப தீபம் காட்டி நைவேத்தியம் செய்து அவரை வழிபட்டு கொண்டு வந்தால் வாழ்க்கையிலே எல்லா வகையான சுபிக்ஷங்களும் கிடைக்கும். தத்தாத்ரேயர் வழிபாடு செய்து பாருங்கள். மும்மூர்த்திகளின் அம்சம் தத்தாத்ரேயர் அப்படின்னு சொல்வாங்க சார். பயனுள்ள தகவல் சொன்னீங்க. ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? மேடம், திருச்சி மாவட்டத்துல இருந்து கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். அங்கிருந்து யார் சார் பேசுறீங்க? மகேந்திரன் பேசுறேன். மகேந்திரன் சார், சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்? 17/8/1990. பிறந்த நேரம்? 92 மேடம். ஓகே, பிறந்த நேரம்? 2:20. ஓகே, பதட்டமே இல்லாம பேசுங்க சார். உங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரம்? மீனம் ராசி, உத்தரட்டாதி நட்சத்திரம். ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? வேலை கிடைக்க முடியும். ஓகே, கவலையேப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பருக்கு வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. மகிழ்ச்சியா காலையில் நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வணக்கம் சொல்லி, சரிங்களா? மன கவலைகள் வேண்டாம், மன தளர்ச்சிகள் வேண்டாம். உங்களுடைய ஜாதகத்தை கேட்டீங்கன்னா இப்ப கேது திசை நடக்குது, 2020 வரைக்கும் கேது திசை, அதனால்தான் இவ்வளவு தடுமாற்றங்கள். நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆணை முகத்தான் விநாயகரை வழிபட்டு கொண்டு வாருங்கள். நல்ல முறையில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். இப்போ உங்க ராசிக்கு 8 இடத்துல குரு பகவான், அதனால சில தடைகள் தென்படுகிறது. நீங்க இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து நல்ல சூழ்நிலைகள் வாழ்க்கையில் உண்டாகும். அதுவரை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் விநாயகரை வழிபட்டு கொண்டு வாருங்கள். நல்ல வேலையமையும், வாழ்க்கையில் நீங்க சிறந்தோங்கி வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்கம்மா? ஓகே, அவருடைய பெயர்? சங்கரன். டேட் ஆஃப் பர்த்? 15/2/84. பிறந்த நேரம்? மதியம் 1 மணி. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? பூச நட்சத்திரம் கடக ராசி, விஷமலகம். ஓகே, என்னமா கேட்கணும் இன்னைக்கு சங்கரன் சார்க்காக? திருமணம் வந்து தாமதமாகுது. வீடு பார்த்தா வீடும் கிடைக்க மாட்டேங்க. ஓகேமா, கவலைப்படாதீங்க. இரண்டு கேள்விகளுக்குமான விடைகள் இப்ப சார் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா.
சரிங்கம்மா. அதாவது இந்த ஜாதகம் எப்படி பாத்தீங்கன்னா, இவங்க பிறந்திருக்கிறது ரிஷப லக்னம்மா. லக்னத்துல ராகு ஏழாம் இடத்துல கேதுன்னு இவருடைய ஜாதகத்துல நாகதோஷத்துடைய அளவு ரொம்ப கடுமையா இருக்கு. நாகதோஷம் எப்படி இருக்குன்னா, இவரை சிந்திக்க விடாதது எப்படி செய்யறது. இப்ப கேது திசைதான் இவருக்குன்னு நடந்துகிட்டு இருக்கு. 2020 வரை இப்படி சில தடைகள் இருக்கும்னு இவருடைய ஜாதகத்துல இருக்குமா. இவரை என்ன செய்ய சொல்லுங்க, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று உழவார பணிகள் செய்யணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று அந்த கோயிலுக்கு தேவையான பணிகளை செய்து கொடுக்கணும். தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள். நான் கோயிலுக்கு எந்த திருப்பணியுமே செய்யாமட்டேனே அப்படின்னு வருத்தப்பட்டு பேசுறாங்க. அந்த மாதிரி கோயிலுக்கு செய்யக்கூடிய திருப்பணிகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்கள் உடையவர்களுக்கு அந்த துன்பங்களை விலக்கி கொடுக்கிறது. ஆகவே உங்கள் அன்பு மகன் சங்கரனுக்காக நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு சென்று அவரை போக சொல்லி கோயிலிலே உழவார பணி செய்ய சொல்லுங்கள். மிக விரைவிலேயே வெற்றிகரமான வாழ்க்கை அவருக்கு துவங்கும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சரி, இப்போ நம்மளுடைய ஜாதகத்துல வந்து ஒரு கிரகம் வலு இல்லாம இருக்குன்னு வச்சுப்போமே, அதற்கு வலு ஏற்றுவதற்கு அதற்குரிய நவகிரகத்தை வந்து வழிபடணுமா, இல்ல அதன் அதிதேவதையை வழிபடணுமா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா, செவ்வாய் கொஞ்சம் வலு இல்லாம இருக்குன்னா செவ்வாய் பகவானை நாங்க போய் வேண்டிக்கணுமா, இல்ல முருகனையோ இல்ல துர்க்கையோ போய் பிடிச்சுக்கணுமா? பொதுவான இது வந்து பல வகையான அணுகுமுறைகளையும் முன்னோர்கள் பரிகாரங்கள்ல வகுத்திருக்காங்க. நீங்க வந்து அந்த இன்னைக்கு ஒரு உங்களுடைய ஜாதகத்தை பாக்குறீங்க, நீங்கள் பிறந்த கிழமை இருக்கு பாத்தீங்களா, கிழமையின் அடிப்படையில பரிகாரம் செய்யலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அடிப்படையில பரிகாரம் செய்யலாம். அதே மாதிரி எந்த கிரகம் தோஷம் தருகிறதோ அந்த கிரகத்தை சென்று நேரடியாக வழிபடுவது ஒரு முறைதான், ஒரு பரிகார முறைதான். அதிதேவதையை வழிபடுகிற போது இந்த கிரகமே எந்த தெய்வத்தை வழிபட்டிருக்கிறதோ அந்த தெய்வத்தை நீங்கள் நேரடியாக சென்று வழிபடுகிற போது அந்த கிரகம் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்துதான் தீர வேண்டியிருக்கிறது. ஆகவே அதிதேவதையை வழிபடுவது என்பது மிகச்சிறப்பான விஷயம். இப்போ ஒரு செவ்வாய் கிரகம் பாதிப்புனா முருகப்பெருமானை போய் கும்பிடுவது, ஒரு கேது கிரகம் பாதிப்புனா விநாயகரை கும்பிடுவது, ஒரு ராகு கிரகம் பாதிப்பு என்றால் துர்க்கையை வழிபடுவது என்று வழிபாடு செய்வது மிகப்பெரிய வெற்றிகளை தேடித்தரும். சார், இன்றைய சிறப்பு தகவல் கேட்க நாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். மகிழ்ச்சி. அதாவது இன்றைய சிறப்பு தகவல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அபிஷேகங்கள் பண்ணுகிறோம் இறைவனுக்கு. அந்த அபிஷேகங்கள்ல இந்த களத்திர தோஷம் நீங்குவதற்காக அபிஷேகம் இருக்கிறது. அதாவது திருமண தடை இருக்கு வச்சுக்கோங்க ஜாதகத்துல, அந்த திருமண தடை இருந்தாலும் இந்த களத்திர தோஷத்தினால் தான் திருமண தடை வரும். சில குடும்பங்கள்ல கணவன் மனைவி ஒற்றுமையில ஏதாவது பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். வாயை திறந்து பேசினாலே பிரச்சனை, அப்ப வாயை திறந்து பேசாம ஒரு குடும்பத்துல வாழ முடியுமா? அப்பவும் சிக்கல்கள். அதனால இந்த களத்திர தோஷத்தினாலதான் அப்படி பிரச்சனைகள் வருகிறது. அப்படி தோஷங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் அன்றைக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் களத்திர தோஷங்கள் நீங்கும். அது திருமண தடையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி ஒற்றுமையிலே குறையாக இருந்தாலும் சரி, பரிபூர்ணமாக நீங்குவதை நீங்கள் உணர முடியும். திருவாதிரை நட்சத்திரம் அன்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யணும். ஈசன் அபிஷேக பிரிய நிலையா ரொம்பவே பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம், நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் வந்து ஸ்வாதி பேசுறேன். ஸ்வாதிமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? துலாம் ராசி. ஓகே ஸ்வாதிமா, என்ன கேக்குறோம் இன்னைக்கு உங்களுக்காக? மேம், எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு கேட்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய பிறந்த வருஷத்தை திரும்ப சொல்லுங்கம்மா. 1996. சரிமா. அதாவது நீங்க ஒரு புதன்கிழமை பிறந்திருக்கீங்க. உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் வந்து வக்கரமாக இருக்கிறார். அதாவது உங்களுடைய ராசி பாத்தீங்கன்னா, நீங்க பிறந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், துலா ராசி, விருச்சிக லக்னம். இந்த வேலை கிடைக்கிறதுலையும் திருமண விஷயத்திலும் மனதில எந்த பிடிவாதமும் இல்லாம பாத்துக்கோங்க. இப்படித்தான் வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நீங்க ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டிருந்தால் அந்த கொள்கைப்படி வாழ்க்கை அமைவதில்லை உங்களோட மாதிரியான ஜாதகங்களுக்கு. அதனால திருமண விஷயத்துல உங்க பேரண்ட்ஸ் என்ன முடிவெடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற போது உங்க வாழ்க்கை மிக திருப்தியாக அமையும். அடுத்த ஆண்டு, அதாவது 2019 ஆண்டுல திருமண தகவல் வரப்போகிறது. அதே மாதிரி வேலையும் நல்ல வேலையை அமைய போகிறது.
இந்த எது தாமதமானாலும் உங்களுடைய மனதிலே இப்படித்தான் அமைய வேண்டும், அப்படி இருந்தால்தான் நான் வேலையில் சேருவேன், அப்படி இருந்தால்தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தால் அதனால் தடைகள் வரும். ஆகவே உங்களுடைய பெற்றோர் சொல்படி கேட்கிற போது வாழ்க்கை ஒளிமயமாக அமையும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க? நான் லீலாவதி பேசுறேங்க, சூலமேட்ல இருந்து. லீலாவதி அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்கு கேட்க போறீங்க? ரெண்டு பசங்களுக்காக கேட்கணும்ங்க. ஓகேமா, ஒருத்தருடைய பேர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் திலீப் குமார்ங்க, அஞ்சு நட்சத்திரம், விருச்சிக ராசி. அம்மா அவருடைய டேட் ஆஃப் பர்த்? சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் அம்மா? டேட் ஆஃப் பர்த் இருங்க இருங்க. 11 ஓகே 7 1992ங்க. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து காலையில 4:22. ஓகே, என்னமா கேக்குறீங்க இன்னைக்கு அவர்காக? மேரேஜ் பாத்துட்டோம், ஒரு பொண்ணு முடிஞ்சிருக்கு, அது இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கறதுக்கு. மேடம் நான் கவலையே படாதீங்க, சிறப்பா முடியும். சரி, இப்ப இதனை கணித்து சொல்வாரமா கேக்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். இந்த ஜாதகம் எப்படி பாத்தீங்கன்னா, இவர் பிறந்து இருக்கிறது வந்து மிதுன லக்னம்மா. மிதுன லக்னத்துல விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் தான் எழுதி கொடுத்தாங்க. ஆமாமா, அது ராசிமா, லக்னம் வேற ராசி வேற, சரிங்களா? விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் தான்மா. அதனால இவங்களுடைய வாழ்க்கையில இந்த அக்டோபர் மாதத்தை ஒட்டி சுப விஷயங்கள் நடக்கணும்னு அவங்களுடைய ஜாதகத்திலேயே இருக்குமா, நல்ல முறையில முடியும். ஆமா வணக்கம்மா. நீங்கள் வந்து சென்னையில தானே இருக்கீங்க, இந்த அதனால வெளியூர் நண்பர்களுக்கு நிறைய பயன்படட்டும். நீங்கள் மற்ற கேள்விகளை எல்லாம் நேரடியாக எங்களை வந்து சந்தித்து கேட்பதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி தருமா. நன்றிமா. அடுத்த அடுத்த கேள்வி கேட்குமா? அடுத்த அழைப்பாளர் கூப்பிடுங்கம்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம்மா, நான் கரூர் மாவட்டத்திலிருந்து ராஜஸ்ரீ பேசுறேன்மா. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பாப்பாக்காக கேக்குறேன். ஓகே, பாப்பாவோட பேர் என்னமா? கவின் தேதா. டேட் ஆஃப் பர்த்? 11/1/97. 11/1 வருடம்மா? 97. 97 ஓகே. பிறந்த நேரம்? 5:40. ஏஎம்மா பிஎம்மா? அன்பு மகள் வந்து அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்கம்மா, கும்பராசியில. வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும், அவங்களை பற்றின கவலைகள் உங்களுக்கு தேவையில்லை. 2020 இவருடைய வாழ்க்கையில மிகச்சிறந்த ஆண்டாக மலரும். அந்த ஆண்டுலதான் இவங்களுக்கு திருமண விஷயமும் கைகூடும், நல்ல வேலை வாய்ப்பும் அமையும், அரசு வேலை அமையக்கூடிய கிரக சூழ்நிலைகள் ஜாதகத்தில் இருக்கு. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம், நல்ல முறையில வேலை அமையும். அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று சிவபெருமானை பிரதோஷ காலங்களில் வழிபட்டு வர சொல்லுங்க, நல்ல வாழ்க்கை அமையும். வாழ்த்துக்கள். சார், இந்த செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம் இதெல்லாம் சொல்லி பயமுறுத்துறாங்க இல்லீங்களா, இதெல்லாம் உண்மையாவே பலிக்குமா சார்? இவ்வளவு பயப்படணுமா? ஆமா, அந்த வார்த்தைகளை நீங்க சொல்லும் போதே பயமாகத்தான் இருக்கிறது. அதாவது இந்த விஷயங்கள் வந்து செய்வினை என்பது ஒருவருக்கு எதிராக செய்யப்படக்கூடிய செயற்கையான வினைகள், அதான் செய்வினைகள் அப்படின்னு சொல்றோம். அதுல இங்க பாத்தீங்கன்னா, பாலதேவராய சுவாமிகள் சஷ்டி கவசத்துல சொல்லுகிறார், நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகளுடனே பலகலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை இதனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓதும் அஞ்சனமும் ஒரு வழி போக்கும் என்று சொல்கிறார். செய்வினை எப்படியெல்லாம் செய்யப்படுகிறது, அது எப்படியெல்லாம் வந்து தாக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் பல ஜோதிட விஷயங்களை வகுத்து சொல்லியிருக்கிறார்கள். பாலதேவராயருடைய இந்த விஷயங்களிலே பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்முடைய அடியார்கள் சிவனடியார்கள் பல நூல்களிலே சித்தர் பெருமக்கள் இதை பற்றி பேசுகிறார்கள். ஆகவே செய்வினை இருக்கிறது, ஆனால் செய்வினையை கண்டு மக்களுக்கு மிகுந்த பயமும் இருக்கிறது. தீயவர்கள் செய்வினையை செய்கிறார்கள். ஒரு விஷயம் இதுல என்னன்னா, செய்வினையை செய்தவர்களும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. செய்வினையை செய்யக்கூடியவர்களுக்கும் பாதிப்பு வந்தே தீர்கிறது. மனதளவிலே பிறருக்கு கெடுதல் நினைத்தாலும் அது பாதிப்பை தான் கொடுக்கிறது. செய்வினை என்ற ஒன்று இருக்கிறது. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். இல்ல, சுருக்கமா என்ன புரியுதுன்னா, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியிலதான் மரணம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து கொஞ்சம் தவிர்த்து வைப்பது நல்லது அப்படின்னு தோணுது. அந்த சப்ஜெக்ட் கூட அவங்க போகக்கூடாது, ஏன்னா பிறருக்கு கெடுதல் செய்கிற போது அந்த கெடுதல் வந்து அது தாக்கத்தான் செய்கிறது. இரண்டாவது, இந்த செய்வினை என்பது யாருக்கு மனது கோழைத்தனமாக இருக்கிறதோ அவர்களைத்தான் சென்று தாக்கும். நீங்கள் தைரியமான மனிதர்களாக இருந்தால் செய்வினை பெரும்பாலும் உங்களை தாக்குவதே இல்லை, அல்லது தைரியமா இருக்கலாம். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம். மேடம், நான் சாந்தகுமாரி பேசுறேன். அம்மா நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுடைய அன்பால ரொம்ப நல்லா இருக்கேன். மா சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பெண்ணுக்காக தான் மேடம் கேட்கணும். தீபிகா அம்மாக்காகவா? தீபிகா, மீண்டும் ஒரு முறை உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1389 மேடம். பிறந்த நேரம்? புதன்கிழமை இரவு 8:45. ராசி மற்றும் நட்சத்திரமா? கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, கன்னியா லக்னம். ஓகே, என்னமா கேட்கணும் இன்னைக்கு தீபிகா அம்மாக்காக? திருமணம் தாமதமா இருக்கு, சாப்பிட்ட கேட்கணும் மேடம். அம்மா கவலையப்படாதீங்க, கூடிய விரைவிலேயே இறை அருளால கை கூடுமா? சரி, இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அம்மா அதாவது வணக்கம் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எனக்கு எங்க பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும், நல்லா வரணும் அமையணும் சார், எப்படி அமையணும் கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இந்த ஜாதகத்துலமா கடத்திர தோஷம் இருக்கிறதுனால்தான் இவ்வளவு தடைகளும் தாமதங்களும் இருந்துகிட்டே இருக்கு. உங்களுடைய அன்பு மகளை நீங்க வந்து வெள்ளிக்கிழமைகள்ல அவங்களை விரதம் இருக்க சொல்லுங்க. விரதம் இருந்து துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி கொண்டு வர சொல்லுங்கள். அப்படின்னா தான் ஜாதகப்படி திருமணம் ஆகும். இவங்களுக்கு 2019 திருமண வாய்ப்புகள் ஜாதகத்துல தென்படுகிறது. இருந்தாலும் நிறைய தடைகள் இருப்பதனால இந்த சுக்கரனுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா, சுக்கரன் ராகுடைய சேர்க்கை எல்லாம் மிக கடுமையாக இருக்கிறது இந்த ஜாதகத்துல. அதனால நீங்க செய்ய வேண்டியது, இவங்களை வெள்ளிக்கிழமைகளிலே விரதம் இருந்து துர்க்கையை வழிபட சொல்லுங்கள். அம்மா ஏதாவது சகோதரி சொன்ன மாதிரி இறை அருடினாலே இந்த திருமணம் கூடி வரணும். அதனால நீங்கள் துர்க்கையை வெள்ளிக்கிழமைகள் விரதம் இருந்து வழிபட சொல்லுங்கள், வெற்றிகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க தோஷம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் கேட்க தோணுது சார். சமீபத்துல நான் ஒரு ஆலயத்திற்கு போயிருந்தேன், பேர் சொல்ல விரும்பல. அந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னாக்க நாகதோஷம் சர்பதோஷக்காரங்களை வந்து லயனா உட்கார வச்சாங்க சார். 100 பேர் கிட்டத்தட்ட ஒரு அறையில உட்கார்ந்து அவங்க எல்லாருக்கும் மொத்தமா பரிகாரம் செஞ்சாங்க. இப்படி கூட்டு பரிகாரம் அப்படின்னு, கூட்டு பிரார்த்தனை பலன் கொடுக்கும், கூட்டு பரிகாரமும் வந்து சரியான முறையில இருக்குமா சார்? அதாவது பல இடங்களிலே வந்து ஒரு வழி இல்லாத காரணத்தினாலே இந்த காலகட்டத்தில் இப்படி கூட்டாக வரிசையாக அவர்த்தி வைத்து பரிகாரங்கள் செய்கிறார்கள். பொதுவாகவே பல இடங்கள் கமர்ஷியல் ஆகிட்டு இருக்கு, அது தவிர்க்க முடியாதது அப்படின்னு கால சூழல்ல போயிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சில இடங்களிலே வழிபாடுகள் தனித்தனியாக பரிகாரங்கள் செய்வது நல்லதுதான் என்று சொன்னாலும், வேறு வழியின்றி அப்படி திருக்கோயில்களிலே செய்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். பயனுள்ள தகவல் சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? கரூர்ல இருந்து புனித மலர் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட பொண்ணுக்காக மேடம். ஓகே, அவங்க பெயர்? ஓவியா. டேட் ஆஃப் பர்த்? 14/8/2001, காலை 6:30. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரமா? ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம். என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு ஓவியா அம்மாக்காக? அவங்க காலேஜ் போறாங்க மேடம். ஓகே, கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு கேட்டு. சார், இப்ப கணித சொல்வாரம்மா, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா, உங்களுடைய வணக்கம்மா. வணக்கம்மா, இவங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தனியார் துறையிலே உயர்ந்த பதவிக்கு வருவாங்க அப்படின்னு இருக்குமா. தொடர்ச்சியாக இவர்கள் வந்து வாழ்க்கையில் உயர்நிலைக்கு வரக்கூடிய அமைப்புகள் தான் ஜாதகத்துல இருக்கு. தனியார் துறையிலே நல்ல வேலையை பெறுவார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ராஜபாளையத்திலிருந்து மீனா பேசுறேன் மேடம். நீலாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக கேட்கணும். ஓகே, அவருடைய பெயர்? வெங்கடேசன் பேரு. டேட் ஆஃப் பர்த்? 17/9/1993. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலை 6:30. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? கன்னிராசி. கன்னிராசி மேடம். நட்சத்திரம்மா? நட்சத்திரம் வந்து கன்னிராசி மேடம். சரிங்கம்மா, பரவாயில்ல. என்னமா கேக்குறோம் இன்னைக்கு அவருக்காக? ஒரு வேலை பாத்துட்டு இருக்காப்ல. சரிங்க, இன்னொரு வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேலை வந்து நல்லா இருக்குமா என்னன்னு. ஓகே சார், இப்ப கணித்து சொல்வாரம்மா, கேக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். அதாவது இவருடைய ஜாதகம் வந்து கன்னிராசி அஸ்த நட்சத்திரம்மா, நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு ஹஸ்தம் நட்சத்திரம், சரிங்களா? உங்களுக்கு அந்த நட்சத்திர நாயகன் சந்திர பகவான் பிரசன்னத்தில் இப்ப சாதகமா இருக்காரு. இவர் மனதில் நினைத்த காரியம் உடனடியாக பலிக்க போகிறது. அவர் வாழ்க்கையில் உயர்ந்தோங்கி வருவார். அருகில் உள்ள அம்மன் ஆலயத்திலே திங்கட்கிழமை ஒன்றிலே இவரை நெய் தீபம் ஏற்ற சொல்லுங்க. இவர் வாழ்க்கை ஒளிமயமாக அமைய போகிறது. இவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்தீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் நாம ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், வழக்கம் போல குட்டி இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.